கரூரில் வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காருக்கு புதுக்கோட்டை சுங்கச்சாவடியை கடந்ததாக இளைஞரின் வங்கிக் கணக்கிலிருந்து 40 ரூபாய் பணம் வசூலிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கரூர் கோவை சாலையில் அமைந்துள்ள மாலப்பாளையம் பகுதியில் பிரபு என்பவர் வசித்து வருகிறார். பெட்ரோல் நிலையம் நடத்தி வரும் இவர் தமது பணிக்காக பொலீரோ வகை காரை பயன்படுத்தி வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போல பணிகளை முடித்துவிட்டு வாகனத்தை வீட்டில் நிறுத்திவிட்டு தூங்க சென்ற அவரது செல்போனுக்கு புதுக்கோட்டை மாவட்டம் லெம்பலக்குடி சுங்கச்சாவடியை கடந்து சென்றதற்காக 40 ரூபாய் ஃபாஸ்டாக் மூலம் அவருடைய வங்கிக் கணக்கிலிருந்து எடுத்ததாக குறுஞ்செய்தி வந்துள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் சைபர் கிரைம் போலீஸில் புகார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கூறுகையில், ஓடாத வண்டிக்கு வேறு மாவட்டத்தில் ஃபாஸ்டாக் மூலம் பணம் எடுத்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியதாக கூறினார். மேலும் தவறு எங்கு நடந்துள்ளது என்பதை டோல் பிளாசா நிர்வாகம் கண்டறிய வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த தொகை திருப்பி அளிக்க வேண்டும் எனவும் பிரபு கோரிக்கை விடுத்துள்ளார். நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் இருக்கிறேன், தூங்கிட்டு இருக்கிறேன். அப்போது பார்த்தீங்கன்னா வண்டி நான் கார் ஓட்டாமையே என்னோட காரில் ஃபாஸ்டாக்லேருந்து 40 ரூபா டெபிட் பண்ணிக்காங்க. என்னோட கார் நம்பர் வந்து TN 47 AL 47 47. ஆனால் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை அருகே உள்ள லெபலக்குடி என்கின்ற டோல்கேட்டில் வந்து 40 ரூபா பணம் எடுத்துருக்காங்க. நான் ஓட்டவே இல்லை, கார் செட்டில் நிற்குதுங்க. ஆனால் வந்து பணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெபிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அரசு அதிகாரியும் போலீஸாரும் வந்து உடனடியே நடவடிக்கை எடுக்கணும். இது சம்மந்தமாக நேற்று இரவே வந்து பார்த்திங்கன்னா மாநில கட்டுப்பாட்டு அறை 100க்கு கால் பண்ணி தகவல் தெரிவித்தேன். அதுக்கப்புறம் போலீஸார் நைட்டு வந்து விசாரணை பண்ணாங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் சைபர் கிரைமுக்கு வந்து புகார் தெரிவிச்சிருக்கிறேங்க.